வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கிட்ஸ் ஸ்பெஷல் செஞ்சு கொடுக்க போகிறேன். என்னன்னு கேட்டிங்களா? ஷெஸ்வான் கொழுக்கட்டை, சரிங்களா? அதாவது பாயில்டு ரைஸ் பால்ஸ் வித் ஷெஸ்வான் சாஸ். ஓகேங்களா? வாங்க, இது செய்யறது ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இது வந்து கறிவேப்பிலை, இது வந்து காஞ்ச மிளகாய், இது வந்து தேங்காய். அரிசி மாவு வந்து ரெடி ஆகிட்ருக்கு. அரிசி மாவு ரெடியான உடனே ஃபஸ்ட்டு நம்ம மாவை ரெடி பண்ணிவிட்டு உருட்டி கொழுக்கட்டத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது, சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சுட்டு கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கிரேட்டட் கோகோனட் இது எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு இதோடு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம், அந்த அரிசி மாவும் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த அரிசி மாவுலேயே அதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், இதுதான் அரிசி மாவு, சரிங்களா? அரிசி மாவு வந்து ஒரு தண்ணி, ஒரு மாவு ஊற வச்சு, அரிசியை ஊற வச்சு மாவு ஆட்டி அதை வந்து நம்ம துணியில் கட்டி வச்சுருக்கோம். ஸோ கட்டி வச்சா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் கட்டி வச்சா அதில் இருக்க தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் இந்த பதத்தில். இதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்து, இதுதான் வந்து பேசிக் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை மசாலா, சரிங்களா? ஸோ இதை நம்ம நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு இதை எடுத்து உருண்டை பிடிச்சி ஆவி கட்டணும், சரிங்களா? அதுதான் வந்து ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஆவி கட்டி ரெடியாகி எடுத்ததுக்கப்புறமா அதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா நார்மல் கொழுக்கட்டை. இன்றைக்கி அதில் ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்க போகிறேன், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம், சரிங்களா? அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிப்போம். முடிச்சுட்டு அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கான மாவு, இப்போ ரெடியாக இருக்குது. இது இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருட்டி கார கொழுக்கட்டை செய்யறதுக்கு அடுப்பில் வைக்க போகிறோம், நீராவியில் வேக வைக்க போகிறோம், சரிங்களா? ஸ்டீமில் குக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கார கொழுக்கட்டை தயாராகிட்டே இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் ரவுண்ட் பண்ணி உருண்டை உருண்டையாக இதில் நம்ம வைக்கணும். வச்சு ஸ்டீமில் வேக வைக்கணும். 10 நிமிஷத்தில் தயாராகிடும், ஓகேங்களா? 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அருமையாக தயாராகிடும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்டீம் வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டீம்லேயே இது வெந்துடும். ஸோ வெந்து இது நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷம் அப்புறமா ஷெஸ்வான் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷெஸ்வான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க, ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு பாருங்கள், இது டொமேட்டோ சாஸ், இந்த பாருங்கள், இது ஆரிகானோ, இது ஷெஸ்வான் சாஸ், இது சால்ட்டு, இது பெப்பர், ஆரிகானோ, ஷெஸ்வான் சாஸ், டொமேட்டோ சாஸ், இதுதான் நம்ம கொழுக்கட்டை, சரிங்களா? இதை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம ஷெஸ்வான் சாஸ், டொமேட்டோ சாஸ், இது ஆரிகானோ, பெப்பர் எல்லாமே சேர்த்தாச்சு. சால்ட் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5-5 நிமிஷம் நல்லா வேக விடணும், சரி? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த ஷெஸ்வான் கொழுக்கட்டைக்கு இதெல்லாம் சேர்த்துட்டோம், சரிங்களா? சேர்க்க வேண்டிய ஒட்டுமொத்த இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்க்குறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஷெஸ்வான் கொழுக்கட்டைக்கு நம்ம கொழுக்கட்டை உள்ளே போட்டாச்சு. இது வந்து இப்போ கொழுக்கட்டையோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5-5 நிமிஷம் அந்த ஊற்றின தண்ணி எல்லாம் ரிடியூஸ் ஆகி தொக்கு பதத்துக்கு வரும்போது இந்த கொழுக்கட்டையும் அந்த தண்ணியில் நல்ல ஜூஸ் அப்படியே உள்ளே இறங்கி நல்ல ஜூஸ் மாதிரி இருக்கும், சரிங்களா? ஏற்கனவே கொழுக்கட்டை சீசன் பண்ணி தான் இருக்குது, ஏன்னா நம்ம காரம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே டேஸ்ட் உப்பு எல்லாமே இருக்குது. இது வந்து ஆடட் ஃப்ளேவர், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஷெஸ்வான் கொழுக்கட்டை எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அந்த ஷெஸ்வான் சாஸ், அந்த டொமேட்டோ சாஸோட கிளேஸ் பாருங்கள், எவ்வளோ பல பலர்னு இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்களா? அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா விடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இது நீங்கள் கொழுக்கட்டை தானான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும்.
ஒரு நார்மல் கொழுக்கட்டைக்கு எந்த மாதிரி நம்ம எவ்வளோ அழகாக ரிச் ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் நம்மளோட என்ன சொல்கிறது சமையல் கலை. ஓகேங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஷேஸ்வான் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இன்னும் நான் டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கல, அதனால் நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ஸ்கூல் முடித்து வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேள்வியே கேட்காமல் சாப்பிட்ருவாங்க. ஆனால் எப்போ ஸ்கூலுக்கு போவாங்கன்னு தான் தெரியாது, ஏன்னா இந்த வருஷமும் ஸ்கூல் திறக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா. உடம்புக்கு நல்லது இது, வந்து நம்ம ஸ்டீமில் வேக வைக்கிறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பை பை, டேக் கேர்.